நல்லாட்சி நடைபெறும் மாநிலங்களுக்கான பட்டியலில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த தினம் நல்லாளுமை தினமாக நேற்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு ஆட்சி நடத்தப்படுகிறது என்பதை பல்வேறு கோணங்களில் ஆராயப்பட்டது. இதன்படி மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களுக்கான குறியீட்டில் தமிழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளிலும் பயன்பாட்டுத் துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருப்பதாக அந்த குறியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் தமிழ்நாட்டிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் பொது சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்த குறியீட்டில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்திலும் கர்நாடகா மூன்றாவது இடத்திலும் இருப்பதாக மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஊழியர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களில் ஹிமாச்சல பிரதேசம் முதலிடத்தை பெற்றுள்ளது. யூனியன் பிரதேசங்களில் புதுச்சேரிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டை சிறந்த நல்லாட்சிக்கான மாநிலங்களுக்கான குறியீடு முதலிடம் பெறச் செய்ததற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரின் செயலாளர்கள் எஸ் சாய்குமார், எஸ் விஜயகுமார், பி செந்தில்குமார் மற்றும் ஜெயஸ்ரீ முரளிதரன் ஆகியோர் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த பட்டியலில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு 5.62 மதிப்பெண் கிடைத்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 5.4 மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது.